நிச்சயமாக இரண்டாயிரத்தி மாணவர்கள் காரணம் பாராமரிக்கிறேன். சரியான உத்தரவு கொடுக்கல. இப்ப நமக்கு இந்த தொகுதியிலிருந்து வெற்றி வாய்ப்பாக தொகுதி இளையாமல் சேர்ந்த பிறகு மாணவர் தொகுதி நம்முடைய தொகுதி திராவிட முன்னேற்றங்களை படிச்சுக்கிறோம். தாய்மார்களுக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதம் இந்த தேர்தல் இருக்கேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற மாசம் மாசம் 1000 ரூபாய் சொசைட்டியில வந்து அரிசி வாங்கின உடனே 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு அதிகம் வந்து 60000 ரூபாய், அவருடைய நிதி வந்து 60000 ரூபாய், கொரோனா நிதினு சொல்லி 4000 ரூபாய் மூணு மாதம் 3ஆம் தேதி ஆட்சிக்கு மே மாதம் வந்துடுவார், வந்தோடனே கொடுப்பாரு. அது போக 150 நாள் வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. 75% தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கை வேலை வேலை கேட்டா அதனால தமிழ்நாடு நல்ல குவாலிஃபிகேஷன் போய் அறிஞ்சுடியா அப்படின்னு சொல்றாங்க. 3 லட்சம் பேருக்கு நம்ம வேலை பண்ண வேண்டியிருக்கு. அதில் வந்து நிறைய பேர் பாசனத்தில் வேலை பண்ண வேண்டியிருக்கு. மக்கள் நல பணியாளர் பல வேலைகள்லாம் வருது. அதில் வந்து 25% நம்முடைய தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு வேலைன்னு சொல்லிட்டார். ஆகவே இது போன்ற விவசாய கடன் அனைத்து வளர்த்து உங்களுடைய விவசாய கடன் அனைத்து வளர்த்து 2500 ரூபாய் 100 நெல் கொள்முதல் விலை இப்போ 1300 ரூபாய் விற்கிறது, 2500 ரூபாய் விற்கிறது, 2500 ரூபாய் 2500 ரூபாய் 1000 ரூபாய் கடன் பள்ளிக்கல்வி கடன் பிள்ளைகள் வாங்கி ரத்து மகளிர் போன ஏழை மகளிர் அவங்களுடைய கடன் ரத்து பசுல லேடிஸ் எல்லாம் இப்ப மே மாதம் நம்ம ஆட்சிக்கு வந்தவுடனே நீங்கள் பெண்கள் அரசு பஸ்ஸில் நீங்கள் இலவசமாக பயணம்னா அவங்க காசு பெண்களுக்கு ஏன்னா பெண்களுக்கு வந்துருக்குங்க. ஆண்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, விதவைகள் இருக்காங்க, கணவனாக இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சேவை கொடுக்குறவங்க தலைவர் நினைக்கிறேன். அது இது நல்ல திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு நேரடியாக சென்று அடைகின்ற திட்டங்களை கொண்டு வருகின்ற ஒரு தலைவர் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர். எல்லா சமுதாய மக்களையும் ஆரம்பிச்சு போகிறாங்க, எல்லாரும் சீட்டு கொடுத்துருக்காரு, எல்லா மக்களும் ஆரம்பிச்சு போறாரு. இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற்றோம். இந்த மாணவர் தொகுதி போனோம், திருப்பூர் போனோம், நிறைய வேலை இருக்கு. 10 மணிக்கு நாங்கள் ப்ரோக்ராம் முடிக்கணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உதவி சூரியன் என்று சொல்லி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.